சென்னையோட முன்னாள் மேயர் சையது துரைசாமியோட பையன் வெற்றி துரைசாமி இமாச்சல் பிரதேசல அங்க இருக்க ஆத்துல விழுந்து காணாம போனது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ அந்த ஆக்சிடென்ட்ல டிரைவர் வந்து இறந்துட்டாரு, அண்ட் பின்னாடி இந்த ஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அவருக்கு ஒரு சில காயங்களோட வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்திருக்காங்க. அண்ட் இவர் வந்து காணும், வெற்றி துரைசாமி வந்து காணும், பட் அதுக்கான தேடுதல் விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு காலையில அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கும் போது அவர் வந்து இறந்திருந்தாரு. சோ இமாச்சல பிரதேசலயே அவர் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கான இரங்கல்கள் வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ஒரு விஷயம் நோட்டீஸ் பட்டது, பாக்யராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு இதுக்கு இரங்கல் தெரிவிச்சு. அந்த போஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கேட்கும் போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. நம்ம ஊர்ல நடக்கிற விஷயங்கள் தான். சோ அதெல்லாம் என்ன ஏதுன்னு பாக்க முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அண்ட் என்னோட சேனலை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுங்க ஓகேவா. எனிவே ஹாய் கேங்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு காலையில வெற்றி துரைசாமியோட பாடியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னாங்க. அவர் வந்து டூருக்காக சும்மா சுத்தி பார்க்கறதுக்காக இமாச்சல் பிரதேஷ் போனப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட போனப்போ அங்க இருக்க ஆத்துல விழுந்து இறந்து போனது ரொம்ப சோகமான விஷயம். சரி, அவர் உடம்பு எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். என்னன்னா அவரோட உடம்பு சைஸுக்கு அவரோட வெயிட்ல வந்து ஒரு பொம்மை ரெடி பண்ணி அதை ஆத்துல தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆத்தோட ஃப்ளோல அந்த பொம்மை எங்க போதும் அதுலேயே போயிருக்காங்க. போய் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் அவரோட பாடி வந்து கிடைச்சிருக்கு இறந்த நிலையில. ஸோ அந்த பாடி வந்து அங்கிருந்து எடுத்து அங்க ஊர்லயே இமாச்சல பிரதேசலயே வந்து போஸ்ட்மார்டம் பண்ணி இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. சோ இதுதான் நடந்தது. இதுக்கு நிறைய பேர், நிறைய செலிபிரிட்டிஸும் சரி நிறைய முக்கியமான எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவிச்சாங்க. சோ அது கொஞ்சம் வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா பெத்த பையன் வந்து இந்த மாதிரி சாகிறதுன்றது யாருனாலுமே பொறுத்துக்க முடியாது. பட் இங்க வந்து பாக்யராஜ் சார் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்றாரு. அவர் வந்து சோசியல் மீடியால நெஞ்சம் பொறுக்குதலையே என்ற ஒரு தலைப்புல நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு பீப்புள்ஸ்க்கு, அவரோட ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே சரி ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயத்துல ஷேர் பண்றப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இவர் இறந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே வருந்தத்தக்கமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல நடக்குது. ஏன் அப்படின்னா பணத்துக்காக இந்த மாதிரி தண்ணிக்குள்ள இழுத்து வச்சு கொள்ற நிறைய கும்பல் வந்து தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதன்படி என்ன சொல்றாருன்னா, மேட்டுப்பாளையத்துல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா மேட்டுப்பாளையத்துல நிறைய ஆறு வந்து ஓடுது. ஊட்டியில இருந்து வர ஆறுகள் வந்து அடிவாரம் தான். மேட்டுப்பாளையம் வந்து ஊட்டிக்கு அடிவாரம்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து நிறைய ஆறுகள் வந்து ஊட்டில இருந்து வரலாம் ஓடிட்டு இருக்கு. சோ அந்த ஆத்துக்கு ஆத்தங்கரையில போய் குளிப்பாங்கல்ல, சோ அப்ப குளிக்கிறவங்கல நிறைய பேர் வந்து காணாம போயிருவாங்க. நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. சோ அந்த மாதிரி காணாம போனவங்க எல்லாம் என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடி அவங்க கிடைப்பாங்க. கிடைக்கிறப்ப அங்க பக்கத்துல என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நீர் சுருள்ல சுத்தி மாட்டி இறந்துட்டாங்க, சுழல்ல மாட்டி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் ஃபேக்ட் அதுதானா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலை இருக்கலாம். பட் அதையும் தாண்டி ஒரு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே இருக்கு. என்ன அப்படின்னா அங்க ஒரு கும்பல் வந்து சுத்திட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆத்தங்கரையில தனியா குளிக்க வர்றாங்கல்ல, அவங்கள பூரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது அந்த குரூப்ல டேலண்டான பீப்புள் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கி இருந்து, அவங்க அந்த பக்கம் இருக்காங்கன்னா அவங்க பாக்காதப்ப தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்து அவங்கள தண்ணிக்குள்ள இழுத்து அவங்களோட மூச்சு போற வரைக்குமே உள்ள இழுத்து வச்சு அவங்கள சாகடிச்சிருவாங்க. சாகடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு இடத்துல போய் போட்டுருவாங்க, இல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல வந்து வச்சுக்குவாங்க. அந்த பாடி எங்க இருக்கு அப்படின்றது அந்த கும்பல் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேவா. சரி ப்ரோ, அவங்க முடிச்சு என்ன ப்ரோ பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காணாம போனவங்க இருக்காங்கல்ல, அந்த சாகடிச்சாங்கல்ல, அவங்களோட பேரண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தேடுவாங்க. காணாம போயிட்டாங்கன்னா தேடதானே செய்வாங்க. தேடுறப்ப இவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களே போய் சொல்லுவாங்க, நாங்க வந்து தேடுறோம், எங்களால தேட முடியும் அப்படின்னு. ஏன்னா போலீஸ் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். சோ அதனால அங்க இருக்கிற அந்த ஏரியா பத்தி தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் வந்து கேட்டு பார்ப்பாங்க. சோ இவங்க இந்த கும்பல் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க தேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே போய் கேட்பாங்க. சரி ஓகே, இவங்க தேர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து தேட சொல்லுவாங்க. பட் இவங்க தேடுவாங்க, தேட முடிஞ்சிட்டு இல்ல இன்னும் கொஞ்சம் டெத்து போனோம், இங்க எதுவும் இல்ல, அந்த இடத்துக்கு நாங்க போறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து வாங்கிக்குவாங்க. அவங்க நம்ப வச்சிருவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நம்ப வச்சிருவாங்க, இவங்க தேர்றாங்க அப்படின்றத நம்ப வச்சு. சோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து வாங்கி அவங்கள தேடுற மாதிரி ஒரு நடிப்பு போட்டு அவங்க பதுக்கி வச்சிருப்பாங்கல்ல ஒரு இடத்துல, பதுக்கின்ற மீன்ஸ் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. சோ அந்த இடத்துக்கு போய் தேடி கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணிட்டு இவங்க வந்து காசை வாங்கிட்டு போயிருவாங்க. சோ இது வந்து மேட்டுப்பாளையத்துல நடந்திருக்கு. நடந்திருக்க விஷயத்த தான் பாக்யராஜ் சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. சோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த ஏதோ ஒரு ஆத்துக்காரங்க போறீங்க அப்படின்னா தனியா போயிடாதீங்க, ஒன்னு ஃபேமிலியோட போங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போங்க. தனியா போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய கும்பல் அங்க சுத்திட்டு இருக்காங்க, அவங்க கண்ணெல்லாம் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்கறப்ப எனக்கு உண்மையிலே ஷாக்கிங். ஏன் அப்படின்னா நான் அங்கதான் படித்தேன், பக்கத்தில் மேட்டுப்பாளையத்தில் தான் படித்தேன்.
சோ இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்றது எனக்கு அப்ப தெரியல. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது இட்ஸ் மோர் டேஞ்சரஸ் சொல்லலாம் சொசைட்டிக்கு. இந்த மாதிரி பணத்துக்காக உயிரை பறிக்கிறவங்க இருக்கிறது வந்து சரியா பண்ணல. அது மட்டும் இல்ல, ஆத்தங்கரை மட்டும் கிடையாது, நம்ம நாட்டுல எல்லா இடத்துலயும் நடக்குது, எல்லா ஊர்லயும் நடக்குது. பணத்துக்காக எல்லாமே செய்யறாங்க. பட் பணம் 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 அதுதான் இங்க எல்லாமே செய்யுது. பணம் பத்தும் பேசுன்றது கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் ஆஃப் ஆல், நான் வந்து பணத்துக்காக வீடியோ போடுறேன் அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. ஏன் நான் போடுறதுக்கான ரீசனே வேற. என்ன ரீசன் அப்படின்னா, நான் டே ஸ்காலர். ஓகே, ஹாஸ்டல்ல இருந்தப்ப நான் ஒரு 6th to 12th வரைக்கும் ஹாஸ்டல்ல இருந்தேன், பேசிக்கிட்டே இருப்பேன். பேசுறேன் எனக்கு அவ்வளோ ஒரு இது பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும், அதனால பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திலையும் பேசிக்கிட்டு இருப்பேன். பட் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து வீட்டில் இருக்கிறேன். வீட்டில் இருக்கப்ப தனி ரூம் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸில் பேசுறது வேற, பேரண்ட்ஸில் பேசுறது வேற. ஃப்ரெண்ட்ஸில் பேசுற மாதிரி எங்கேயுமே பேச முடியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கேட்பாங்களான்னு தெரியல, கேட்க மாட்டாங்க. அவங்க ஏதோ சீரியல் அப்படி இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால எனக்கு பேசணுன்ற ஒரு இது இருந்தது. ஏன்னா ஒரு இதை அடக்கி வச்சிருந்தோம்னா அது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக போயிடும். ஸோ அதனால இப்படியாவது ஒரு வீடியோ மூலமாக கூட பேசலாம். ஏதோ எல்லாரும் 100-200 பார்க்குறாங்கன்ற அவசியம், எனக்கு தேவை ஒரு 2-3 பார்த்தாலே போதும். அதுவே எனக்கு போதும் தான். ஏன்னா நான் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட மொத்த ப்ரெஷரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்துடும். பேசணும்னு நினைக்கிறது எல்லாமே பேசிடுவேன். அப்பாடா பேசிட்டோடா அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும். எனிவே இது மேலே நான் பேசணுன்றதில்ல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு லைக் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியே உங்களுக்கும் பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்களும் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம், பேசலாம், என்ன வேணால் பேசலாம், ஆனால் நல்லதாக பேசுங்க. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.